அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு சுவாரஸ்யமான செய்தியாகும். தமிழ்நாட்டில் சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் என பல இடங்களில் பல ஐடி பார்க் உள்ளன. அந்த வரிசையில் தற்போது கரூர் மாவட்டத்தில் ஒரு புதிய ஐடி பார்க் அமைக்க தமிழ்நாடு முதல்வர் MK Stalinidam கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த மாதம் விழா ஒன்றில் தெரிவித்துள்ளார். ஆம், கடந்த மாதம் கரூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் வழிகாட்டி மையம் சார்பில் திருக்காம்புலியூரில் அமைந்துள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் தனியார் துறையினருக்கான வேலைவாய்ப்பு முகாம் நடந்தது. இவ்விழாவை தமிழக மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி துவக்கி வைத்து மாணவர்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம்களை வழங்கினார். அத்துடன் பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பிற்கான ஆஃபர்களையும் வழங்கினார். மேலும் விழாவில் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசுகையில், தமிழகத்தில் வேலையில்லா திண்டாட்டத்தை உருவாக்கும் நோக்கில் முதல்வரின் முயற்சியால் பல்வேறு நிறுவனங்களுடன் புரிதல் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டத்தில் ஐடி பார்க் அமைக்க முதல்வரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் மேடின் கரூர் என கரூரை புகழ்ந்து பேசும் அளவுக்கு நாம் செயல்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். டெக்ஸ்டைல் சிட்டி என அழைக்கப்படும் கரூரில் ₹10,000 crore எக்ஸ்போர்ட் டார்கெட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும், வரும் 2030க்குள் அதை 25,000 crore உயர்த்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதற்காக 200 acre பரப்பளவில் புதிய சிப்காட் ஐடி பார்க் அமைக்க தமிழக முதல்வர் உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். மேலும் இது போன்ற அப்டேட்டட் ஐடி பார்க்ஸ் தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை தொடர்ந்து கண்டு வாருங்கள். நன்றி, வணக்கம்.